ராம் கேட்டரிங் ராம் கேட்டரிங் ராம் கேட்டரிங் சித்தார்த்துக்கு ஒரு பண்ணோம் இந்த கல்யாணத்துக்கு புக் பண்ணோம் சூப்பரா இருந்தது எல்லா ஃபுட்டும் திஸ் சம்மர் மீட் த மேஜிக்கல் மெர்மைட் அட் விஜிபி மெரின் கிங்டம் ஃப்ரம் ஏப்ரல் 12th டில் மே 31st 2024 இனிமே காஃபி கரையானாலோ ஜூஸ் கரையானாலோ கூலா இருங்க எம்சிஆர் ஸ்டெயின் ஃப்ரீ ஷர்ட்ஸ் சஃபி அல்லட் இது கொடுத்துருக்க எனக்கு பெரிய அசிங்கம் இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் இல்லையா பாருங்க ஆமா ஏ அந்த வேண்டாம் அந்த அதுல வேண்டாம் நீங்க கட் பண்றது பார்த்தா உங்களுக்கு ஆகாது போல இப்போ நான் வந்து இந்தியன் ஸ்டைல்ல உட்கார்ந்து கட் பண்ண போறாங்க ஒரு பொறுமையா பொறுமையா பாபு கை கை ஏதோ வந்து எல்லா கண்ணும் எரியுது கேமரா மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கு எல்லா கண்ணும் மூழ்கி வந்துட்டு இருக்கு இங்க பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்க அதாங்க அது ஓ ஓகே யஜமான் அத போட்டு காமிங்க அங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்கங்களா ஆண்டி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தம்பியா பார்த்தா நல்லா தின்னுவான் போல இருக்கு பெரிய குண்டாவா எடுத்துட்டு வாங்க ஆண்டி அது தரந்து பி காமிங்க கேமராக்கு ஓ டாப் சீக்ரெட் டாப் சீக்ரெட் ஓகே அதுதான் நம்ம சீக்ரெட் இந்த பாருங்க இந்த green lunch box தான் டாப் சீக்ரெட் இப்போ காமிக்க மாட்டோம் போட்டு வரேன் பேஸ்ட் பண்ணி வெச்சாச்சு. ஏன்னா பிரியாணிக்கு முக்கியமான இன்கிரிடியன்ட் ஜிஞ்சர் கார்லிக்கும் கரம் மசாலா தான். ஏதோ சொல்ல வர. அந்த குவாண்டிட்டி எவ்வளவு சொன்னா அந்த பிரியாணியோட டேஸ்டே கண்டுபிடிச்சுவீங்க. ஓ தட் இஸ் எ சீக்ரெட். ஆமா அதனால தான் அது வீடியோ பண்ற முன்னாடி நேத்து நைட்டே நைட்டோட நைட்டா வீடியோ வெச்சு முடிச்சிட்டோம். ஓஹோ இல்ல இப்போ வந்து அது மாமி சொல்ல போறேன்னு நினைக்கிறேன். ஹாஃப் டே ஆயிடும் அது. ஆமா ஹாஃப் டே ஆயிடும். அது வந்து இப்போ ஓ அந்த process முடிக்கிறதுக்கு ஒரு half day ஆயிடுமா அது ஈக்குவலா வெச்சு அப்புறம் அதை அரைச்சு ஒவ்வொண்ணா பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி ஃபிரிட்ஜ்ல வைக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல நேத்து ஃபுல்லா அவங்க அதான் பண்ணிட்டு இருந்தாங்க அம்மா வாவ் ஏன்னா அந்த கடைசி process சொன்னீங்களே அந்த ஃபிரிட்ஜ்ல தூக்கி வைக்கிறது அது என்ன பண்ண முடியும் மீதி ரொம்ப கஷ்டம் ஓகே பை தி வே நம்ம எத்தனை kgs ஆஃப் இந்த ஆனியன்ஸ் இந்த டொமேட்டோஸ் இதெல்லாம் வாங்கிருக்கோம் அது வாங்கிருப்போம் 6-7 கிலோ வாங்கிருப்போம் ஆமா எங்க வீட்ல ஒரு செஃப் இருக்கா போல அவர்தான் நமக்கு ப்ரொவிஷன்ஸ்ல ஷாப் பண்ணி ஆலியா கதனே இருங்க இருங்க நான் வந்து மேற்பார்வை மட்டும் தான் இவ்வளவு நல்லா வேலை செய்றாங்க நான் வந்து இந்த இது என்ன சொல்வாங்க இவங்க போன் செக்மெண்ட்ல வரல இல்ல பாப்பு அதான் அவருக்கு தெரியல அந்த செஃப் பத்தி தெரியல உங்களுக்கு அப்படிங்களா பொறுப்பான பையன் இனிமேட்டு வந்து இங்க உங்க வீட்டுக்கு வரதுனால நான் தான் சொல்லிட்டேன் ஆக்சுவலி எல்லாருமே என் கூட வேலை கத்துக்கிட்டவங்க தான் அப்படியா சரி ஒரே ஒரு கேள்வி பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் ஒரு 5 சொல்லுங்க 5 வேணாம் ஒரு 10 சொல்ல சொல்லுங்க சரி 10 மம்மி மம்மியோட ஆசை மம்மியோட ஆசை சொல்லுங்க சொல்லுவீங்கல நான் பாத்துக்கே சொல்லுங்க சொல்ல முடிய ஆள தான் இருங்க இருங்க பாப்பு நான் என்ன ஆரம்பிச்சேன் நேத்து பண்ணாங்களே அதுல இருந்து எஸ் அப்படியே எட்டு ஓடி வந்து செய்முறைய கேக்கல இருங்க ஃபுல்லா கேளுங்க நீங்க என்ன சொன்னீங்க பிரியாணி செய்யிறதுக்கு தேவைக்கூடிய பொருட்கள் ரொம்ப முக்கியமானது கேஸ் தான் புரியுது இன்ன சமைக்க முடியாதுங்க ஆமா லைட்டர் பத்தே எப்படி வைப்பீங்க அதானே கரெக்ட் அடுப்பு விட்டீங்க மேடம் ஸ்டவ் ஸ்டவ் எஸ் ஸ்டவ் தி பிரியாணி பாத்திரம் அடடா ரொம்ப அவசியம் பிரியாணி மூற இது அது ஜல்லி கரண்டி ஆறு பிரியாணி பிரியாணி ஏழு கடையில ஓ கடை ஏழு ஆயிடுச்சு எவ்வளவு ஈஸியா எவ்வளவு பிரியாணி முடிஞ்சிருச்சு பிரியாணி ஒரு ஆப் வேணும் பிரியாணி ஆர்டர் பண்ணி வீட்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு
ஒரு நீங்க சொல்லுங்க சரி அதே காம்படிஷன் உங்களுக்கு ஜோக்ஸ் அபார்ட் ஆ ஜோக்ஸ் உமே வந்து சொல்றேன் ஏய் சொல்லிடுவாங்க போல இருக்கு நீங்க இப்போதான் ஜோக்ஸ் அபார்ட் நீ சரி முக்கியமா நீங்க நல்ல புகழ்றாங்க என்ன வெங்காய தேவை அந்த கீரை தேவை கீரையா இது பேர் புதினா இல்லையா சரி ஓகே புதினாவா கீரை வகைப்படும் கீரை தான் புடிக்கிட்டு இருந்தியா நீ அடுத்து அது தேவை ஆ இது தேவை டொமேட்டோ தேவை டொமேட்டோ தேவை டொமேட்டோ தேவை அக்கா தேவை அக்கா தேவை மம்மி தேவை மம்மி தேவை அண்ணா தேவை எல்லாரும் தேவை நம்ம எல்லாரும் தேவை அப்ப ஆக மொத்தம் 10 வராது சூப்பர் தெரியும் உங்களுக்கு என்ன சொல்லுங்க பார்க்கலாம் லெமன் ஊட்டிங்க நான் சொல்ல லெமன் தேவை ரஃபி அல்லட் எது கொடுத்துருக்க கட் பண்ணா எனக்கு பெரிய அசிங்கம் இப்போ நான் கட் பண்ணி காட்டி ஆகணும் ஆமா எஸ் பாப்பு நீங்க வேங்க எல்லாரும் வந்து வேண்டப்பா அந்த அதுல வேண்டாம் அல்ல ஆவாதா ஆமா கட் பண்ணி காட்டிங்க பாப்பு நீ கட் பண்றது பார்த்தா அவங்களுக்கு ஆகாது போல அவங்களுக்கு எல்லாம் பயப்படுறாங்க நீங்க அது என்ன தெரியுங்களா எங்க நான் கட் பண்ணி இப்போ வீடியோ எதிர்க்க நான் கட் பண்ணி பேர் வாங்கிட்டனா அப்ப இவங்க எல்லாம் வந்து அவமானப்படுத்த கூடாது நம்ம ஜெயிக்கிறோம் இந்த வாட்டி நம்ம உன்ன கட் பண்றோம் இப்போ நான் வந்து இந்தியன் ஸ்டைல்ல உட்கார்ந்து கட் பண்ண போறாங்க we are the winners அவங்க நீங்க சவுண்ட் விட்ட கேப்ல ஒரு 2 கிலோ முடிச்சிட்டாங்க சோ வந்து உங்களோட பிரியாணியோட ஸ்பெஷலே வந்து நேத்து அரைச்சு வச்ச அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு அதுக்கப்புறம் ஒரு மசாலான்னு சொன்னாங்க தெரியுங்களா கரம் மசாலா கரம் மசாலா சொல்லிட்டீங்க சீக்ரெட் நீங்க கரம் மசாலானா பாக்கெட்ல வாங்கி வீட்ல சமைக்கிறது பேர் கிடையாது எல்லா கண்ணு எரியுது கேமரா மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கு எல்லா கண்ணு மூழ்கி போறதுக்கு இது ஒரு எமோஷனல் செக்மெண்ட்ன்றதுனால நாங்க ஃபேமிலியா சேர்ந்து சொல்லுங்க குத்தி மாதிரி இருக்கும் இப்படி ஒரு கொண்ட இருக்கும் மேல அதான் கரம் அதானே கரம் தானே சொல்றீங்க இல்ல கரம் மசாலால கரம் தானே இருக்கும் க்ளோவ் ஆ தெரியாம நான் வந்து க்ளோவ் ஆ கரெக்ட் எஸ் க்ளோவ் அது ஒன்னு அப்புறம் வந்து இது நல்லி மாதிரி இருக்கும் ஒன்னு நல்லியா சத்தியமா தெரியாது என்ன பண்றாங்க ஒண்ணு சமைக்கிறதுக்கு முன்னாடி அதை கடிச்சு அது காரம் இருக்கு ஆயில போட்டு வெங்காயத்தை போட்டு இத போட்டீங்கனாவே மெல்ல தூளோ நீங்க சொல்லும் போதே கிட்டத்தட்ட வந்து நீங்க வந்து சர்வ் பண்ணி இதே வந்து திடீர்னு வந்து உங்ககிட்ட ஒரு 10,000 பேர் வந்து கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப என்ன பண்ணுவீங்க
என்கிட்ட அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம நல்லா ஏர்ன் பண்றோம் காசு பண்ண டெஃபினட்டா நான் சாப்பிட்டேன். எனக்கு சாப்பாடு வந்து போடுறது ரொம்ப பிடிக்கும். எஸ் எந்த ஒரு ஃபெஸ்டிவல் இருந்தாலுமே எங்க ஷூட்டிங் ஸ்பாட்லயும் வந்து டக்குன்னு வாங்கி கொடுத்துருவேன். இப்ப கேட்டுட்டு இருக்காங்க ரம்ஜானுக்கு வந்து ரம்ஜான் பிஃபோர் 2-3 டேஸ் எங்க ஷூட் எனக்கு டேட் கிடையாது. ரம்ஜான் கழிச்சு டேட் இருக்கு, நாளைக்கு ஷூட் இருக்கு எனக்கு. ஸோ நாளைக்கு அங்கே பிரியாணி சர்வ் பண்றோம். ஸோ அங்க ஒரு 150 பேர். ஸோ எனக்கு எப்பவுமே என்ன என்ன ஃபெஸ்டிவல் தீபாவளி என்ன வந்தாலும் என்கிட்ட வந்துடுவாங்க, சார் நாளைக்கு என்ன அப்படின்னு. டெய்லி அது சிக்கன் பிரியாணி அங்கே சிக்கன் 65 அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து அங்கே சர்வ் பண்ணுவோம். ஆலியா ஒரு ஸ்பாட்டில் கூட நான் போய் நம்ம பண்ணியிருக்கோம், அதனால கிராண்டாக பண்ணுவோம் ஆலியா ஸ்பாட்டில். பர்த்டேக்கு என்னவா இருந்தாலுமே ஃபெஸ்டிவல் இருந்தாலும் நம்ம வந்து பக்காவா டேபிள் சேர்லாம் விரிச்சு இலையெல்லாம் போட்டு மக்களே நீங்க வந்துட்டு வெங்காயம் கட் பண்ணி எரியும் கண்டிப்பா ஒரு 10,000 பேர் 20,000 பேர் வந்து திடீர்னு வந்துட்டாங்கன்னா அந்த வகையில நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கொளத்தூர் ராம் கேட்டரிங் பத்தி. அங்க நான்வெஜ்ஜா இருந்தாலும் சரி வெஜ்ஜா இருந்தாலும் சரி எந்த ஈவெண்ட் ஆனாலும் சரி எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி ரொம்பவே வந்து காஸ்ட் எஃபிஷியன்டா உங்க நம்மளுக்கு பண்ணி தராங்க. கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பிரியாணியும் பண்ணிருக்காங்க. எஸ் அப்ப கண்டிப்பா அடுத்த ஃபங்க்ஷன்னா கொளத்தூர் ராம் கேட்டரிங் தானே? எஸ் கண்டிப்பா அடுத்த ஃபியூச்சர்ல வர எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் அங்கதான் பல்க் ஆர்டர் கொடுக்க போறோம். ஏன்னா கொளத்தூர் ராம் கேட்டரிங் நானும் வந்துட்டு கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய 90 ஐட்டம்ஸ் வெரைட்டி வந்து பண்ணக்கூடிய ஒரு நல்ல பிக் கேட்டரிங் சர்வீஸா இருக்காங்க. அங்கேயும் ஆர்டர் பண்ணிடலாம் பாப்போம். இப்ப ரம்ஜான் கடுத்து என்னென்னலாம் வருது ஃபெஸ்டிவல் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் எடுங்க. வருது முடிச்சு கொளத்தூர் ராம் கேட்டரிங்லயே ஆர்டர் போட்டுருவோம். சூப்பரா இருக்கும். ஓகே பெஸ்டா பண்ணிடுவாங்க, சூப்பராகவும் பண்ணுவாங்க. ஓகே அப்ப நீங்க தான் இன்னைக்கு செஃபா? வெங்காயம் இருக்கு இந்த ட்ரம்ஸ் பிளேயர்லாம் இருக்காங்க இந்த வீட்ல. ஓ ஓகே. அண்ணன் வந்து ட்ரம்ஸ் பிளேயரா இருப்பாங்க. இதெல்லாம் பண்ணுவாங்க இந்த மிஷின் அது என்ன இன்ஸ்ட்ருமென்ட் எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு அப்புறம் வந்து இவங்க பையன் வந்து கீபோர்ட் பிளேயர். அடடா அந்த மாதிரி பண்ணுவாங்க. கிட்டாரா? சரிங்க சரிங்க. அப்ப குடும்பமே வாசிக்க சமைக்க கிட்டாரா கிட்டார் இவங்க பையன். சோ இந்த மாதிரி வந்து நாங்க இந்த நிறைய விஷயம் இருக்கிறதுனால நாங்க என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி ஃபேமிலி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஜாயிண்டா கூடுறோம் அப்படிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவோம் சமைச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூங்கி எழுந்துட்டு அப்புறம் நாங்க ஈவினிங்கா என்ன பண்ணுவோம் எல்லாரும் ரவுண்டா சோஃபால உட்காந்துட்டு இந்த பாட்டெல்லாம் இருக்கும்ல சம்ம மெமரிஸ் அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து எல்லாரும் அந்த லிரிக்ஸ் எல்லாம் எடுத்துப்போம். எல்லாம் அப்படியே பாடுவோம். ஒருத்தர் வந்து அதுக்கு அண்ணன் வந்து ட்ரம்ஸ் பண்ணுவாங்க, அப்படியே ஒருத்தவங்க வந்து கிட்டார் லைட்டா வாசிப்பாங்க. கேர்ள்ஸ் எல்லாம் எல்லாம் ஒரு மொபைல் எடுத்து ஒன்னா பாடுவோம். பாய்ஸ் எல்லாம் ஒன்னா பாடுவாங்க. சூப்பர் சூப்பர். அக்கா ரொம்ப நேரமா நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் போனா டார்க் ப்ரௌன் ஆயிடும். இந்த டைம்லதான் இஞ்சி பூண்டு. எஸ் நம்மளோட கியூசி வந்துட்டாங்க உள்ள. ஆமா எடுத்து கொடுக்கறதா நான் போவோம். கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டோம். ஓகே இது வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த பச்சை வாசனை போற இருக்கும். அது கூட சேர்ந்து இன்னொரு வாசமும் வருது. என்ன வாசம் அது? அந்த நெய். எஸ்
சீக்ரெட் ஆஃப் தி நெய் எஸ் சூப்பர் நைஸ் எண்ணெயும் வெங்காயம் தனித்தனியா செப்பரேட் ஆற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணு வாவ் இதே மாதிரி தான் கொளத்தூர் ராம் கேட்டரிங்ல இருக்கிற பிரியாணி கூட அப்படி மணக்குங்க வாவ் எஸ் அக்கா ஒரு வாட்டி நம்ம அதை வாங்கி சாப்பிடலாம் வாங்கி சாப்பிடுறது மட்டும் இல்ல கிவிங் கிவிங் ஆனா அது கேட்டரிங் சர்வீஸ்னால நம்ம கொளத்தூர் ராம் கேட்டரிங்ல வாங்கி வேற லெவல்ல வந்து கிவ் அவே பண்றோம் எஸ் பாத்துக்கோங்க மக்களே கிவ் அவே பண்றேன்னு ஒத்துக்கிட்டாங்க மறந்துடாதீங்க அப்பப்ப கமெண்ட்ல கேட்டுக்கிட்டே இருக்கேன் கிவ் அவே பிரியாணி கிவ் அவே ஓகே அடுத்துக்கா இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் இதுக்கு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் சீக்ரெட் இன்கிரிடியன்ட் சீக்ரெட் இன்கிரிடியன்ட் சொன்னல அப்போ அது ஆஹா அது எப்படி ரிவீல் பண்ண மாட்டீங்கனா அது வந்து எப்பவுமே நம்ம பிரியாணி போடுறோம் பட்டை லவங்கம் ஏலக்காய் அது மூணும் வந்து நல்லா பவுடர் பண்ணிட்டு பவுடர் போடணும் தேங்க்ஸ் கா ரிவீல் பண்ணதுக்கு கரம் மசாலா எப்படி பண்றதுன்னு உங்க சீக்ரெட்ட சொல்ல மாட்டீங்கடா சரிக்கும் இல்லையா இல்லங்க அது என்ன சீக்ரெட்னா அது வந்து என்ன அளவு போடுறோன்றது தாங்க சீக்ரெட் ஓஹோ புரியுங்களா இப்போ இதுவே இருக்குல அப்ப இந்த கடிச்சி மென்ன துப்புறது ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க அதெல்லாம் இல்ல இல்ல இருக்கா சி அது எவ்வளவு குவாலிட்டி அப்படின்றத பார்த்துட்டு அந்த குவாலிட்டியானது மட்டும் தான் போடு அரைச்சி போடுறது ஓ அரைச்சி குவாலிட்டியானது தான போடுவீங்க ஓகே குவாலிட்டியானது கழுவி அரைச்சி பக்கா பண்ணி போடுறது ஓகே அத போட்டுறலாமாக்கா இப்போ ஆ இல்ல இன்னும் கொஞ்சம் ஆகட்டும் இன்னும் ஆவணுமா இல்லனா அந்த சாப்பிடும்போது அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் சாப்பிட முடியாது இதுதான் அந்த ஸ்பெஷல் இன்கிரிடியண்டா கண்டுபிடிச்சிட்டேன் கரம் மசாலா நீ அரைச்சு ஊத்துறீங்க கசகசை விட இந்த இந்த கசகசை இன்னும் சூப்பராக இருக்கு அதாவது ஒரு 1 கிலோ 2 கிலோ சமைக்கணும்னா ரொம்ப ஈஸி ப்ரோ இந்த ரம்ஜான் அப்போ வந்து ஒரு 30 பேருக்கு 40 பேர் சமைக்கிறது ஒரு 4 கிலோ 5 கிலோ அப்படிங்கும் போது நமக்கு என்னன்னா மேன் பவர் தேவைப்படுது ஸோ ஃபேமிலியாக எல்லாருமே சேர்ந்து ஒரு கையை கொடுத்து இது ஆட்டுறதுக்கு எல்லாமே வந்து ஒரு தனி பவர் வேணும் ஷோல்டர் லெஸ் அதுக்கே ஜிம்முக்கு போகணும் ஆமாம் அதனால வந்து அக்காவா சூப்பர் அக்கா எல்லாம் கிச்சன் பக்கமே வர கூடாது உங்களோட ஸ்பெஷல் இன்கிரிடியன்ட் என்ன நான் கண்டுபிடிச்சிட்டேன் அது அங்க வந்து அது ரேஷியோ இருக்குது தம்பி இல்ல இட் இஸ் லவ் கரெக்டா இது எப்படி புதுசா இருக்கா அப்போ இது எல்லா இன்டர்வியூக்கும் சேர தான் வரணும் நோட் பண்ணிக்கோங்க மக்களே ஆஹா மெயின் மெயின் மேட்டர் வந்துருச்சு எஸ் இதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆஹா போடுங்க தெரியுமா பரவாயில்ல அப்படியே கேட்ச் பிடிச்சிருவேன் ஆக்சுவலி குக்கிங்ல வந்து ரொம்ப டிசிப்ளினான குக்கிங் வேணும் அது எனக்கு இல்லன்றீங்களா இல்ல இல்ல ஜெனரலா சொல்றேன் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டிசிப்ளின் குக்கிங் அது வந்து நீட் அண்ட் க்ளீனா இவங்க ரெண்டு பேரும் மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த டிசிப்ளின் குக்கிங் எஸ் இப்போ நீங்க எங்க சீ இதை தெரிச்சிருக்கான்னு பாருங்க ஆமா அதெல்லாம் எதுவுமே கிடையாது நீட்டா இருக்கும் எப்பவுமே இங்க அதெல்லாம் அங்க இருந்தா வந்தது அந்த ஹேபிட்லாம் சூப்பர் சூப்பர் வாவ் இப்போதான் அந்த கன்சிஸ்டன்சி வருது இல்ல இவ்வளவு நேரம் நீங்க சொன்ன மாதிரி தக்காளி தோக்காதா இருந்தாப்ல ஆமா இப்போ நீ டேஸ்ட் பண்ணி பார்த்தாவே அவ்வளோ ருசியாக இருக்கும் அந்த மசாலாவோட யா டேஸ்ட் செம்மையா இருக்கும் அடுத்து வந்து புதினா அது என்னோட டிபார்ட்மெண்ட் நான் பிடிக்கிறது அப்ப நானும் இம்பார்ட்டன்ட் மாமி அந்த புதினா தூக்கிட்டு வாங்க இந்த பிரியாணிக்கு சுவையை மேலும் அதிகமாக கொடுக்கக்கூடிய அக்கா இதை திட்டினாங்களா இல்ல இல்ல ஓகே
நம்பி கொடுக்கறேன். உப்பு கம்மியா இருக்கு ப்ரோ. எப்படி கண்டுபிடிச்ச முடியுங்களா? உப்பு போட்டலா அக்கா? சூடா இருக்கு. என்ன கேஷுவலா வாங்கி நிச்சாங்க. கரெக்டா தான் நான் கரெக்டா தான் சொன்னேன். மத்த மசாலாலாம் அதெல்லாம் சூப்பரா பக்காவா இருக்கு. இல்ல அதெல்லாம் மீட் போட்ட பிறகு நம்ம உப்பு கொஞ்சம் அதிகம் அது தேவைக்கு அளவு நம்ம போடணும். நம்ம அது போடல லாஸ்ட் எல்லாத்துக்கும் போட்டு குக்கர்ல ஒட்டிட்டு இருக்கோம்ல. ஆமா அதுவும் எனக்கு தான் இருக்கு. அது ஒரு டேஸ்ட் ப்ரோ. அது எல்லாமே எனக்கு அதுல வந்து எல்லா மசாலாவும் வந்து ஊறி போய் அந்த ரைஸ்ல இருக்கும் இருக்கும். ஐயோ சொல்லாமதான் எனக்கு வேணாது. அது மட்டும் இல்லாம நான் வந்து எங்க அம்மா இன்னைக்கு பண்ணிட்டாங்கன்னா அடுத்த நாள் வச்சுட்டு அதை ஹீட் பண்ணி கொடுப்பாங்க. கூடாது அது மட்டும் அப்படியா? ஏன் இன்னைக்கு சமைச்சா இன்னைக்கு நைட்டே முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் டே கொண்டு போகும்போது அதுல கொலஸ்ட்ரால் எல்டிஎல் ஜாஸ்தியாது. இப்பதான் புரியுது. அது ஒரு டிப்பா நான் சொல்லிடுறேன். பிரியாணி நெக்ஸ்ட் டே வச்சு சமைக்கும் போது சூடு பண்ணி சாப்பிடும் போது நல்லா இருக்கும். ஆமா அது அந்த ஊறுகாய் தொட்டு சாப்பிடும் போது சூப்பரா இருக்கும். ஃபண்டாஸ்டிக்கா இருக்கும். ஆனா அது பண்ணாதீங்க. ஓகே அன்னைக்கு சமைக்கிறீங்கன்னா அன்னைக்கே ஹெல்த்தியா நைட்டு வச்சு சாப்பிட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் டே ஃப்ரிட்ஜ்ல வச்செல்லாம் கொண்டு போய் சூடு பண்ணாதீங்க. அதுல பேட் கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகுது. புரியுது. அதனால அதை நாங்க அவாய்ட் பண்றோம். இப்போ இப்போ சமைக்கிறோமா இன்னைக்கே கவலைப்படாது. நான் இருக்கேன்ல முடிச்சிடுறேன். A few minutes later. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. Anyway, coffee kareyanalo, juice kareyanalo, cool arga. MCR Stain Free Shirts.